ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வெறும் கோதுமை மாவு வச்சு எப்படி ஈஸியான ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பரவிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பிடி பிடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டு, கொஞ்சம் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு, கொஞ்சம் லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி சப்பாத்திக்கு இப்போ திரட்டுற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா மெல்லிஸாக போட்டு நல்லா இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணதை எடுத்து அதுக்குள்ளே வச்சு நாலாக சமோசாக்கு மடிக்கிற மாதிரி நாலாக மடித்து நம்ம தோசை கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்டா நமக்கு டேஸ்டியான, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கூட. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஜஸ்மின் குட்டி ப்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.